சென்னை மாதவரம் அசிசி நகரைச் சேர்ந்தவர் பிஜு வயது முப்பத்தி இரண்டு இவர் மாநகர போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றி வந்தார் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் கொடுங்கையூர் மாதவரம் மில்க் காலனி ரோட்டில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது குடித்தார் கடையின் முன்புறம் நின்றிருந்த இரண்டு பேருக்கும் பிஜுவுக்கும் தகராறு ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றியதில் அந்த ஆசாமிகள் திடீரென கத்தியை எடுத்து பிஜுவை குத்தப்பாய்ந்தனர் உடனே பிஜு பாருக்குள் ஓட முயன்றார் அவரை விரட்டிச் சென்ற ஆசாமிகள் பிஜு மார்பில் இரண்டு முறை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடினர் வெள்ளத்தில் பிஜு சம்பவ இடத்திலேயே இறந்தார் தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த கொடுங்கையூர் போலீசார் பிஜுவின் உடலை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மதுக்கடை முன் இருந்த சிசிடிவியை போலீசார் ஆய்வு செய்தனர் கொலையாளிகள் எடுத்துச் சென்ற பைக் நம்பரை வைத்து விசாரித்தனர் மாதவரம் பால்பன்னையைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது ரணில் விக்ரம் செங்குன்றத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது அரவிந்த் என தெரியவந்தது இருவரையும் இன்று அதிகாலை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் கொலையான பிஜு பாரில் குடித்துவிட்டு வெளியே வந்துள்ளார் அங்கு நின்றிருந்த ரெனில் விக்ரம் அரவிந்திடம் போதை ஏறவில்லை என கூறி குடிக்க பணம் கேட்டுள்ளார் கெஞ்சி கேட்டதால் அவர்களும் ஐம்பது ரூபாய் தந்துள்ளனர் அந்த பணத்தில் குடித்துவிட்டு மீண்டும் வந்து இரண்டு பேரிடமும் பிஜு பணம் கேட்டுள்ளார் அவர்கள் தர மறுத்தனர் போதையில் இருந்த பிஜு இருவரையும் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் ரணில் விக்ரம் ஆடுவிட்டும் தொழிலாளி இருசக்கர வாகனத்தில் எப்போதும் கத்தி வைத்திருப்பது வழக்கம் அதை எடுத்து வந்து பிஜுவின் மார்பில் குத்தியுள்ளார் என விசாரணையில் தெரியவந்தது கைது செய்யப்பட்ட இருவரிடமும் கொடுங்கையூர் போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர்